உறவு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அதாவது ஆடை நாகரிகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. நம்ம இளைஞர்களை கொஞ்சம் மேம்படுத்தணும். நம்ம இளைஞர்களை மேம்படுத்துகிறோம்னா இது மொத்த சமுதாயத்திலையுமே இருக்குது. ஏன்னா அனைத்து சாதியிலையுமே இந்த மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் நம்ம இளைஞர்கள் என்ன மேம்படுத்திக்கணும், எதை மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த காணொலி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துக்குள்ள ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கும் போது உங்கள் மனசில் என்ன எண்ணங்கள் ஓடுது, என்னைய ஒவ்வொரு ஆடையில் பார்க்கும்போதும் உங்கள் மனசில் எந்த மாதிரி எண்ணங்கள் ஓடுது அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது இந்த காணொளியில் யாரையுமே புண்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை, நம்மை நம்ம மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியோட நோக்கம். அனைவரும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி நம்மளை மேம்படுத்திக்க முடியுமோ அந்த மாதிரி நம்மளை நம்ம மேம்படுத்திக்குவோம். முழு காணொளியும் பாருங்கள். இப்போ அந்த வீடியோவை பார்த்தீங்களா, உங்கள் மனசில் நான் ஒவ்வொரு ஆடையை அணிஞ்சு உங்கள் முன்னாடி போய் இருக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, என்னைய அந்த முதல்ல இருந்த மாதிரி ஒரு லுங்கியை கட்டிட்டு பனியில் போட்டு நின்னால் நான் அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு அனுப்புகிறேன், அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஸ்டேட்டஸில் வச்சு எனக்கு வாழ்த்து தெரிவிப்பீங்களா? இல்லை யாராவது என் ஃபோட்டோ கேட்கும்போது என்னை யார் பார்த்து அவரை பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன அந்த ஃபோட்டோவை நீங்கள் அனுப்பி இவர் நல்லவர் இவர் எப்படி வல்லவரும் நீங்கள் காட்டுவீங்களா? இல்லை அந்த ஃபோட்டோவை தான் நீங்கள் விரும்புவீங்களா? அந்த மாதிரி நான் இருந்தால் என்னை நீங்கள் விரும்புவீங்களா? ஸோ எல்லா இளைஞர்களும் இப்போ ஒரே நிமிஷம் நினச்சி பாருங்கள். அந்த இடத்துல நான் என்னையே சொன்ன மாதிரி உங்களை நீங்கள் அந்த இடத்துல வச்சு பாருங்கள். உங்களை நீங்கள் அந்த மாதிரி உடையில் இருந்தால் யாராவது விரும்புவாங்களா? நடிக்கலாம், உங்கள் முன்னாடி இருந்துட்டு வேணா நீ வந்து சரிப்பா ஓகேப்பா அப்படின்னு நடிக்கலாம். ஆனால் முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவான். உங்களை ஒரு நல்ல காரியத்துக்கு நல்ல விஷயத்துக்கு ஒரு நல்ல பிரதிநிதித்துவம் நம்ம பிரதிநிதித்துவம் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டமாக போகிற இடத்துக்கு அந்த மாதிரி இடத்துல உனக்கு ஒதுக்கிடுவான். உன்னை வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? சும்மா கோஷ்டி அடிக்கிறதுக்கு, ஜாலரை அடிக்கிறதுக்கு, சும்மா சவுண்ட் விடுறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவான். ஆனால் ஒரு ட்ரெஸ், ஒரு ஆடை நம்ம போட்டிருந்தோம்னா அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மதிப்பு வரணும். உதாரணத்துக்கு ஒரு வெள்ளை ஆடை, வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அவங்களாம் சத்தியமாக பார்ப்பான். யாராக இருந்தாலும் பார்ப்பான். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உன்னை யாருன்னு தெரியுதோ இல்லையோ, ஒரு செகண்ட் பார்ப்பான். எதற்கு, ஏதோ ஒரு நல்ல விஷயம்தான், அதுக்காக தான் இப்படி வராங்கன்ட்டு. திருமணமாக இருக்கலாம், எது எந்த நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிறந்த நாளாக இருக்கலாம், அந்த நாள் உங்களுக்கு முக்கியமான நாளாக கூட இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மீட்டிங்க்கு நீங்கள் போகலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் அந்த மாதிரி வெள்ளை ஆடை போடுவாங்க அப்படின்னு தான் எல்லாத்தோட மனநிலையிலும் இருக்குது. ஒரு அரசு அலுவலகங்கள் எடுத்துக்கங்க, லுங்கி கட்டிட்டு போய் நின்னா அவன் என்ன நினைப்பான், நமக்கு அவன் மரியாதை தரா தரலாங்கிறது ரெண்டாவது விஷயம், அது நம்மளையே நம்ம தாழ்த்திக்கிறதுக்கு உண்டான செயல். பார்த்தோனையுமே அவனுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வராது நம்ம மேலே. போடுவோம், மஞ்சள் கலர் டிஷர்ட் போடுறேன் நம்ம, அது எதுக்காக அடித்தது, நான் அந்த டிஷர்ட் எங்கள் ஊரில் தேர் தூக்குறதுக்காக அடித்தோம் திருவிழா டைமில், அதுக்காக அடித்தோம், அது ஓகே, அது தேர் தூக்குறோம். அந்த இது தோட்டத்தில் வேலை செய்கிறோமா, அந்த துணியை போடுறோம். ஏதோ ஆடை இல்லாதவங்க வேலை செய்கிறாங்க, கொத்தனார் வேலைக்கு போவாங்க, ஏதோ ஒரு வேலை. உழைத்து உண்ணும் மக்கள் தான் முத்திரையர் மக்கள். நம்ம இளைஞர்கள் சின்ன விஷயம் இதை தான் மேம்படுத்திக்கணும். ஆனால் இளைஞர்கிட்டயே நம்ம இளைஞர்கள்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், என்னதான் படித்தாலும் படித்த படிப்புக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் தெரிய மாட்டான், கிடைச்ச வேலைக்கு போவான், நல்லா சம்பாதிப்பான். இதுதான் நம்ம இளைஞர்கள்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். யாருமே படித்த படிப்புக்கு வேலை இல்லை அதனால் எதுக்கும் போக மாட்டேன்னு சொல்லி வீட்டில் உட்கார மாட்டாங்க, கிடைச்ச வேலையை ரொம்ப சந்தோஷமாக செய்வாங்க. இப்படிலாம் நம்ம இளைஞர்கள் இருக்கும்போது ஆடையில் கொஞ்சம் மேம்படுத்தினா இன்னும் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஆடையை மாற்ற வேண்டும். எப்படி மாற்ற வேண்டும், மேம்படுத்தி மாற்ற வேண்டும். அதாவது எப்படின்னா, சட்டை அணிங்க, அதாவது வெள்ளை சட்டைன்னு கிடையாது, எந்த கலராக இருக்கட்டும் ஒரு நல்ல சட்டையை அணியணும். அதற்போக லுங்கி கட்டக்கூடாது. இன்னொரு வீடியோவில் காமிச்சிருக்கு, முன்னாடி பார்த்துருப்பீங்க,
இதே சட்டை தான் போட்டிருந்தேன், லுங்கி கட்டியிருந்தேன். சட்டை நல்லா இருக்குது, ஆனால் என்னை ஒட்டு மொத்தமாக அசிங்கப்படுத்துறது எது? அந்த லுங்கி. இதை நான் வீட்டில் இருக்கும்போது எனக்கு தெரியல, இதே இந்த லுங்கியை போட்டுட்டு ஒரு மீட்டிங்க்கு கூப்பிடுறாங்க, நம்ம தலைவர்கள் நம்ம சமுதாய தலைவர்கள் வராங்க, அங்கெல்லாம் போய் நின்னா நல்லா இருக்குமா? நம்ம சமுதாய தலைவர்கள் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, அந்த மாநாட்டுக்கு இந்த லுங்கியை கட்டிட்டு நான் போய் நின்னா நல்லா இருக்குமா? சரி, படித்த இளைஞர்களாக இருந்தால் சட்டை போடுங்க, சட்டை ஃபேண்ட் யூஸ் பண்ணுங்கள், ஷூ போடுங்க. ஆஃபீஸ்க்கு தான் போகணுன்னு இல்லை, நீ வா, அப்போ தான் தெரியும். அந்த மாதிரி ஒன்று நீ பண்ணும் போது மட்டும்தான் நம்ம இளைஞர்கள், முத்திரையர் சமுதாய இளைஞர்கள் மேம்படுத்திட்டாங்க, மேம்படுத்திக்கிட்டாங்க அவங்களையே. அவங்க முன்னாடி தான் அந்த காலத்தில் தான் அப்படிலாம் திரிவானுங்க, இப்போலாம் மாறிட்டாங்க, நல்லா படிக்கிறாங்க. யாராவது சொல்லுங்கள் உண்மையாக படிக்கலான்னு சொல்லிட்டு. உண்மையாக வீட்டில் ரெண்டு மூணு டிகிரி ஹோல்டர்ஸ் இருக்கும், ஆனால் இந்த விஷயத்தில் ஆடை நாகரிகம் அப்படிங்கிற விஷயத்தில் யாரையும் நம்ம மாற்றிக்காமல் இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக அனைவரும் கடைப்பிடிச்சாக வேண்டிய விஷயம், எல்லாருமே ஆடை நாகரிகத்தை மாற்றுங்க. இப்போ நான் பனியன் போடுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த மன்னர் பனியனோ இல்லை மன்னர் சமுதாயம் ஏதோ ஒரு பனியன் போடுறேன்னு வச்சுக்கலாம், ரொம்ப வேறு வழியே இல்லைங்கிற இடத்துல காலர் வச்ச பனியனை யூஸ் பண்ணுங்க, காலர் இல்லாத பனியனை யூஸ் பண்ணாதீங்க. அதாவது வீட்டை தவிர ஒரு பொது இடம், ஒரு நண்பர்கள் கூட நாலு பேர் கூட சும்மா வெளியே வந்தால் கூட நீங்கள் வேட்டி கட்டி பழகுங்க. ஒரு சட்டையை போட்டு நீங்கள், அதாவது இப்போ ஒரு நாலு பேர் இருக்கீங்க, பசங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஒரு நம்ம ஊருக்கு வெளியவே பாலக்கட்டை இந்த மாதிரி இடத்துலாம் உட்காந்து பேசுவீங்க, திடீர்னு ஒரு பிளான் பண்ணுவீங்க, சரி வாடா கடைவீதிக்கு போயிட்டுலாம், மார்க்கெட்டுக்கு போயிட்டுலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. அங்கே ஒருத்தன் ட்ராயர் போட்டிருப்பான், ஒருத்தன் லுங்கி வெட்டியிருப்பான், ஒருத்தன் என்ன உள்பனின்னு மட்டும்தான் போட்டிருப்பான், ஆனால் அப்படியே வண்டியில் ஏறி போயிடுறது, அதுதான் தப்பு. என்ன பண்ணும் அந்த இடத்துல இருமா இறா, நான் ஒரு நிமிஷம் வீட்டுக்கு போயிட்டு வரணும், போய் மாற்றிட்டு வரணும். அந்த நாட்டத்தனம் இருக்கக்கூடாது, போய் மாற்றிட்டு வரணும். அந்த மாற்றிட்டு வரும்போது தான் ஒன்றை பார்த்து இன்னும் ரெண்டு பேர் மாற்றுவான், ஒன்றை பார்த்து இந்த ரெண்டு பேர் மாற்றுவான். கோயில் விசேஷம் நடக்குது, அங்கனே உட்காந்துருப்பீங்க, கோயிலில் பொங்கல் தரான்னு சொல்லிட்டு அத்தனை பேர் அப்படியே போவோம், எல்லாருமே அதுக்காக தான் வந்திருப்போம், ஆனால் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், கோயிலுக்கு எப்படி போகணும்னு கூட தெரியாமல் போவோம். ஆனால் அதை தப்பு பண்ணக்கூடாது. அப்போ எல்லாரும் கூப்பிடும்போது நீ சொல்லணும், மாமா இருறா, ஆனால் இருந்தா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேனா அப்படின்ட்டு. அப்போ நீ என்ன சொல்லணும், நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரனா, இந்த ட்ரெஸ்ஸோட கோயிலுக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு கேட்கும் போது அவங்களுக்கு உறுத்தும், நம்ம இப்படி போகிறது கோயிலுக்கு தப்பு, நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஏன்ப்பா இதெல்லாம் ஒரு விஷயமாப்பா அப்படின்னு கேட்பான். இதெல்லாம் ஒரு விஷயமா, கோயிலுங்கினருக்கு வந்துட்டு போகிறதுக்கு என்னன்னு கேட்பான். அப்போ நீ சொல்லணும், அது ஒரு விஷயம் இல்லைனா, நான் இப்படி வந்தேனா வாங்க, இந்த நாலு சின்ன பசங்க வந்து என்னைய பார்த்து இதே மாதிரி இவனுங்களும் அசால்ட்டாக தெரிவானுங்க, ஒரு நாகரீகம் இல்லாமல் எந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு, அதனால் நான் இப்படி மாற்றிக்கிறேன்னா, உனக்கு எப்படி வேணால் நீ இருந்துட்டு போனான்னு சொல்லணும். அப்போ தான் அத்தனை பேத்துக்கு உறுத்தும், எப்போ எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அரசு அலுவலகங்களுக்கு போனாலும் சரி, வெளியில் கடைவீதிக்கு போனாலும் சரி, ஆடையை நல்லபடியாக போட்டு போங்க. பெண்களுக்கும் அப்படி தான், அந்த பக்கத்தில் தான் இருக்குது, இந்த கடைக்கு தான் போகிறேன்னு சொல்லி நைட்டி போடுவேண்ணா, சுடிதார் போட்டு போங்க, சாரி போட்டு போங்க, இந்த மாதிரி போங்க. அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஓ இவங்கெல்லாம் இப்படி தான் வருவாங்க, வீட்டை விட்டு வெளியே வந்தாலே அவங்க இப்படி தான், வீட்டில் இருப்பாங்க, வீட்டில் நமக்கு சௌகரியமாக எது இருக்கோ அதை தான் பண்ணுவோம், வெளியில் வரும்போது நம்மளோட தோட்டம் அவங்களுக்கு அப்படி தான் தெரியணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல யோசிக்கணும். நம்ம ஆன் த ஸ்பாட்டில் யோசிக்கணும், நம்ம பண்ணாலே இந்த விஷயத்தை தான் அங்கே போகணும், அப்படி இல்லைனா அங்கே நம்ம போகக்கூடாது, நேரமானாலும் பரவாயில்ல, இப்படி தானே சொல்லியிருக்கீங்க, இருங்க நான் மாற்றிட்டு தான் வர முடியும்னு போகணும். அப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, எதுக்கு போனாலும் சரி, இந்த மன்னர் பனினா அணிஞ்சிட்டு போகாதீங்கய்யா, மன்னர் பனினே அணிஞ்சிட்டு போகாதீங்க. அவன் நீ போடக்கூடிய வெள்ள சட்டை வெள்ள வேட்டி இல்லை ஏதோ ஒரு நல்ல சட்டை வெள்ள வேட்டி, இதை பார்த்துட்டு அவன் கேட்கணும், யாருப்பா நீங்கள், எந்த ஊர்லேருந்துப்பா வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அரசாங்க அதிகாரியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா நாலு பேர் உங்களை பற்றி விசாரிக்கணும், யாருப்பா அது நாலு பேர் வெள்ளஞ்சொல்லியமாக நல்லபடியாக வந்துட்டு போனாங்களப்போ, ஒரு நாகரிகமான உடையில் நல்லா பேசுனாங்க, நல்லபடியாக மரியாதையோடு இருந்தாங்க, வந்துட்டு போனது யாருப்பா அப்படின்னு நாலு பேர்கிட்ட கேட்டு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதை நான் கட்டிட்டு நின்னேன்ல மஞ்சள் மணியினை போட்டு லுங்கி கட்டிட்டு, இப்படிலாம் போய் நான் ஸ்டேஷனில் நின்னாலோ இல்லை ஸ்கூலுக்கு போகிறேன், எதுக்கோ ஃபீஸ் கட்ட போகிறேன், எதுக்கோ போய் நின்னாலும் என்ன சொல்லுவோம், அப்போ எதுவும் பேச மாட்டான், பார்க்குற பார்வையே அப்படி இருக்கும், போனதுக்கப்புறம் இன்னும் பேசுவான், அவனுக்கு தானே அவனுங்க அப்படின்னு பேசுவான். அது நமக்கு தேவையா? நம்ம மாற்றணும், அதெல்லாமே நம்ம தப்பு, நம்ம இதெல்லாம் மாற்றியே தீரணும். அனைத்து இளைஞர்களும் யாரையும் குறை சொல்கிறதா நினைக்காதீங்க, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக மாற்றிக்கணும், மாற்றக்கூடிய விஷயம். நான் இப்போ ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல் முதல்ல இந்த சமுதாய ரீதியாக இந்த மாதிரிலாம் ஃபேஸ்புக்கில் தான் எல்லாத்தையும் பார்த்து, யூடியூப்பில் தான் நம்ம ஜாதியில் என்னென்னு தெரிஞ்சுக்கிறக்காக சர்ச் பண்ணப்போ சொல்கிறேன், மூணு வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு அண்ணா பதிவு பண்ணியிருந்தார் ஃபேஸ்புக்கில், யாரும் கண்டுக்க கூட இல்லை அந்த பதிவு, அப்போ நான் பார்த்தேன், ஆனால் அது படித்து பார்த்தேன், பிடிச்சிருந்தது, நல்ல விஷயம் தானே, அது சாதாரண விஷயம், லுங்கி கட்டு
வேட்டிக்கு என்னமோ பண்ணு, வீட்டில் இருக்கும்போது அப்படி இரு, உன் தோட்டத்தில் நீ வேலை செய்யும் போது அப்படி இரு, இல்லை நீ வேலை செய்ய போகிற ஒரு இடத்துக்கு போயிட்டு நீ அந்த இடத்துல வேலை செய்ய போனா அந்த இடத்துல நீ நல்ல சட்டையை கழட்டி வச்சுட்டு இதெல்லாம் போட்டுட்டு வேலை செய்ய திருப்பி வரும்போது எப்படி வரணுமோ அப்படி வா. ஆனால் சும்மா போகும்போதே அப்படி தான் போவேன், எனக்கு வந்து அவன் எப்படி போனால் விஷயம் இல்லைன்னா இதனால் நீ அசிங்கப்பட போகிறது கிடையாது, உன் ஊர் மக்கள் அசிங்கப்படுவாங்க, உன் ஊர் மக்கள் இல்லாமல் உன் ஊரே இப்படி தான் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்துவாங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க. அப்புறம் இன்னொருத்தர் சில பேர் பேசுவாங்க, எப்பா அவன் இருக்கிற சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்குது, இதெல்லாம் வெள்ளை வேட்டி சட்டை எங்கப்பா போய் கட்டுறது, அதெல்லாம் நான் மாப்பிள்ளையா பட்டு வேட்டி இந்த மாதிரிலாம் கட்டுறது. உன்னை வெள்ளை வேட்டி சட்டையும் கட்ட சொல்லலை, எதுவும் கட்ட சொல்லலை. நீங்கள் ஒரு நல்ல சட்டை நல்ல வேஷ்டி போதும், வெளியே வரும்போதும் ஒரு பொது இடத்துங்களுக்கு வரும்போது உங்களுக்கே தெரியும் அல்லவா. நமக்கு யோசிப்போமா யோசிக்க மாட்டோமா? அந்த நான் வந்து போட்டு காமிச்சிருந்த வீடியோ அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு ஒரு மாதிரி முகம் சுழிக்கக்கூடிய விஷயம் நடக்கும்ல, அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்குங்கன்னு சொல்கிறேன். இதுக்காகலாம் இந்த இடத்துல வந்துட்டு நான் காசே இல்லைன்னு சொல்லி பஞ்ச பாட்டெல்லாம் பாட தேவையில்லை. ஏன்னா 100% முத்திரையர்களில் 70% பேர் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம், ஆடையெல்லாம் நல்லா அணிகிற அளவுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கும், ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அந்த 70% பேர்த்துலையும் 40-50% இளைஞர்கள் மட்டும்தான் வெளியில் பொது இடத்துக்குன்னு இந்த மாதிரி வரும், சமுதாய ரீதியாகவும் மீட்டிங்கு கட்சின்னு சொல்லிட்டு வெளியே வரும். அந்த இளைஞர்கள் நல்லா வந்தாலே போதும், ஏன்னா வெளியில் வேலைக்கு போகிறவங்க மற்ற இடத்துக்கு போகிறோம்னா கரெக்டாக தான் போகிறான். ஆனால் அதே மாதிரி நீங்கள் வா, நம்ம சமுதாயத்தையும் நீ கோயிலானண்ணே, அவ்வளோதான் உணவுகளே. இந்த மாதிரி உங்களையே நீங்கள் மேம்படுத்திக்கிங்க, நம்மளை நம்ம மேம்படுத்திக்கணும். ஒரு அழகான பழமொழி ஒன்று இருக்குது இங்கிலீஷில், வெல் ட்ரெஸ்டு மேன் இஸ் மோர் அட்ராக்டிவ் தென் மேன் வித் சிக்ஸ் பேக். அதாவது என்னதான் சிக்ஸ் பேக் வச்சுருந்தாலும் ஒரு நல்ல ஆடை, அதாவது நாகரிகமான ஆடை அணிஞ்சு வரான் பார்த்தீங்களா, அவன் தான் ரொம்ப கவர்ச்சியாக இருப்பான்னு சொல்லுவாங்க. உண்மையும் அதுதான். ஸோ புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கிங்க, நம்மளை நம்ம மேம்படுத்திக்குவோம். இந்த சமுதாயம் நம்மளை எப்படி பார்க்குமோ அது மரியாதையாக இருக்கணும், கௌரவமாக இருக்கணும், அது நம்ம கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் ஒரு நல்ல தகவல்களோடு வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெருமிடுகு பிரதீப். பெருமிடுகு பிரதீப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.